கோவை மாவட்ட தேமுதிக சார்பாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் காட்டன் செந்தில், தெற்கு மாவட்ட செயலாளர் தினகரன், வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் சிவராமன், மாவட்ட அவைத்தலைவர் தங்கராஜ், மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் சிங்கே சந்திரு, மாநில மகளிரணி துணை செயலாளர் துரை, மாநில தொழிற்சங்க பேரவை துணை சட்ட ஆலோசகர் முருகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்போது பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய மாநில அரசை கண்டித்தும் டாஸ்மாக் கடைகளை நிரந்தரமாக மூட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியும் முழக்கங்களை எழுப்பினர். இதில் மாநகர மாவட்ட துணை செயலாளர்கள் கோவிந்தராஜ், பாபு, தலைமை செயற்குழு உறுப்பினர் ராகுலிங்கம், பொதுக்குழு உறுப்பினர் முத்துக்குமரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.